வணக்கம் அன்பிக அன்பர்களே, நாம் இன்று காணவிருக்கும் பதிவு யக்ஷினி வசிய சித்துக்கள் 64. அதாவது யக்ஷர்களில் யக்ஷினிகள் என்று ஆண்பால் பெண்பால் இருக்கிறார்கள். அந்த பெண்பால் வரிசையில் இருக்கக்கூடிய யக்ஷினி என்று கூறக்கூடிய அந்த யக்ஷினிகளில் ஆயிரக்கணக்கான யக்ஷினிகள் இருந்தாலும், குறிப்பிட்ட யக்ஷினிகள் மனிதர்களுடன் தொடர்பு கொண்டு ஒரு சில விஷயங்களை நமக்கு ஆற்றக்கூடிய வல்லமை படைத்ததாக இருக்கிறது. அந்த வகையில் நாம் தொடர்ந்து யக்ஷினிகளை பற்றி ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டு வருகிறோம். அஷ்டகர்மம் 64க்கும் 64 வகையான யக்ஷினிகள் இருப்பதாகவும் அதை பற்றி நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் நாம் இன்று காணவிருப்பது சுரபி யக்ஷினி. சுரபி என்றால் சுரண்டு கொண்டே இருப்பது என்பது பொருள். அதாவது மலைகளில் எப்படி அருவியானது சுரந்து கொண்டு இருக்கிறதோ, அப்படி இந்த சுரபி என்று சொல்லக்கூடிய இந்த யக்ஷினியை நாம் சித்தி செய்து வைத்து கொள்வதன் மூலமாக நாம் பொன்பொருள், செல்வம் போன்ற எண்ணற்ற விஷயங்களை நமக்கு அளித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான தேவதை தான் இந்த சுரபி யக்ஷினி. பொதுவாக இந்த சுரபி யக்ஷினி என்பது நாம் பசுவை குறிப்பிடும், அதாவது காமதேனு என்று சொல்லக்கூடிய அந்த காமதேனு கூட நமக்கு பல்வேறு வகையான செல்வங்களை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்து மத புராணங்களில் கூட இன்றும் நமக்கு பசு என்பது ஒரு செல்வத்தை அளிக்கக்கூடியதாகவும், மகாலட்சுமியின் வடிவமாகவும், 33 கோடி தேவர்கள் அதற்குள் ஐக்கியமாகி இருப்பதாகவும் நமது புராணங்கள் கூறுகிறது. அதே நேரத்தில் பசு என்பது வீட்டிற்கு மகாலட்சுமியை போன்றது, நமக்கு செல்வத்தை தரக்கூடியது. அந்த வகையில் இந்த சுரபி யக்ஷினியை நாம் வழிபாடு செய்வதன் மூலமாக நம்முடைய செல்வ நிலை உயரும். அதாவது அட்சய திரிதை என்று கூட நாம் ஏதாவது ஒரு பொருளை வாங்கி வைத்தால் அந்த நாட்களிலிருந்து நமக்கு அந்த பொருள் சேரும் என்பதற்காகத்தான் ஏதாவது ஒரு பொருளை வாங்கி வைக்க வேண்டும் என்று ஒரு ஐதீகம் இருந்தது. அதைத்தான் என்று பலர் தங்கத்தின் மீது மோகம் கொண்டு தங்கத்தை வாங்கி சேமித்து வைக்கிறார்கள். ஆக தங்கம் வெள்ளி எது வேண்டுமானாலும் நாம் அந்த அட்சய திரிதை என்று சொல்லக்கூடிய அந்த நாட்களில் வாங்கி வைக்கலாம். அது நம்மளுடைய சக்திக்கு ஏற்ப வாங்கி வைத்து கொள்ளலாம். அதை போன்று இந்த சுரபி யக்ஷினி என்று சொல்லக்கூடிய இந்த தேவதையை நாம் வணங்கினால் நமக்கு எண்ணற்ற செல்வங்களை சுரந்து கொண்டே இருக்கும். அது சும்மா சுரக்காது. நாம் ஏதாவது முறையான வழியில் ஒரு தொழிலை செய்வதாகவோ ஒரு வியாபாரத்தை செய்வதாகவோ இருந்தால் அந்த வியாபாரத்தில் நமக்கு தொடர்ந்து நமக்கு லாபங்களை அளிக்கக்கூடிய ஒரு வகையில் நமக்கு இந்த தேவதை துணை புரிவாள். அவ்வளவே அன்றி சும்மா வீட்டில் இருந்து கொண்டு இருந்தால் அந்த சுரபி யக்ஷினியானவள் கொண்டு வந்து நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்து விடுவாள் என்பது எந்த தேவதைகளிடத்திலும் கிடையாது. நம்மளுடைய மனதை ஊர்நிலைப்படுத்தி நம்முடைய செயல்களில் சிந்தனையை செலுத்தி செய்தால் கண்டிப்பாக எல்லா விஷயங்களையும் நமக்கு நன்மை கிடைக்கும். ஆக இந்த தேவதையை ஒரு வளர்பிறை வெள்ளிக்கிழமை நாட்களில் கலசம் ஸ்தாபித்து ஒரு வாழை இலையில் பச்சரிசியோ அல்லது பச்சை நெல்லோ நமக்கு எது கிடைக்கிறதோ அதை வைத்து அதில் கும்பகலசம் ஸ்தாபித்து அதற்கு பொங்கல், தேங்காய், பழம், தூபதீபம் இவைகளெல்லாம் நாம் காண்பித்து பொதுவாக நாம் யக்ஷினியை எப்படி வழிபடுவோமோ அப்படியே வழிபட வேண்டும். ஏற்கனவே கூறியது போல தான். ஆக இதை ஒரு வளர்பிறை நாளில் துவங்க வேண்டும். பெண்களாக இருந்தால் தொடர்ந்து 21 நாட்கள் தினமும் காலை, மாலை, இரவு அல்லது காலை, மாலை உங்களுக்கு எப்படி வசதி ஏற்படுகிறதோ அப்படி வணங்கலாம். 1800 கண்டிப்பாக ஒரு நாளைக்கு உருவேற்ற வேண்டும். இவ்வாறு தொடர்ந்து 21 நாட்கள் பெண்கள் செய்யலாம். அதாவது மாதவிடாய் முடிந்து 5வது நாட்களிலிருந்து இந்த பூஜையை ஆரம்பித்து செய்வது சிறப்பானது. ஆண்களை பொறுத்தவரை தொடர்ந்து 48 நாட்கள் செய்ய வேண்டும். ஆக இந்த மந்திரத்தை 100,000 குரு கண்டிப்பாக ஏற்ற வேண்டும். அதற்குண்டான மந்திரத்தை பார்ப்போம். ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் காமதேனு மகாசுரபி ஸ்ரீம் ஓம் ஸ்வாகா. ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் காமதேனு மகாசுரபி ஸ்ரீம் ஓம் ஸ்வாகா. ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் காமதேனு மகாசுரபி ஸ்ரீம் ஓம் ஸ்வாகா. ஆக காமதேனு என்ற அந்த வார்த்தைகளிலிருந்து இது நமக்கு செல்வத்தை அளிக்கக்கூடிய ஒரு மாபெரும் யக்ஷினி என்பதை உங்களுக்கு புரிந்திருக்கும். ஆகவே இந்த யக்ஷினியை மனமுவந்து நாம் வழிபாடு செய்தால் கண்டிப்பாக யக்ஷினிகள் நமக்கு பல்வேறு வகைகளில் நமக்கு துணை புரியும். ஆகவே மனதை சுத்தியோடு வைத்து கொண்டு அகமுக நடுவாய் ஒரு இடத்தில் நிறுத்தி நாம் இந்த மந்திரங்களை உள்முகமாக
நாம் ஜபிக்க வேண்டும். அவ்வாறு ஜபித்தால் கண்டிப்பாக அந்த பலனை நாம் ஈட்ட முடியும். இதற்கு ஒரு சூட்சமம் என்னவென்றில், அதாவது வெண்கல பாத்திரம், வாயகன்ற வெண்கல பாத்திரம், அதாவது கிண்ணி என்று சொல்வார்கள், போக கிண்ணி, ஏதாவது அந்த பாத்திரம் வெண்கலத்தில் இருக்க வேண்டும். அந்த பாத்திரத்தில் நாம் நவதானியங்களையோ அல்லது நெல் மணிகளையோ வைத்து அதனுடன் வெற்றிலை பாக்கு, பழம், பொற்காசுகள் ஏதாவது இருந்தால் பொற்காசுகள் வைக்கலாம், அல்லது வெள்ளி காசுகள் வைக்கலாம், அல்லது சாதாரண காசுகளை கூட அதில் வைத்து நாம் தொடர்ந்து இந்த மந்திரத்தை கூறி ஜபித்து கொண்டே வர வேண்டும். அதே நேரத்தில் நாம் அந்த பணத்தை அந்த இடத்தில் வைத்து திரும்ப எடுத்து ஏதாவது ஒரு செலவுகளுக்கு நாம் செலவு செய்து கொள்ள வேண்டும். அவ்வாறு செய்யும் பொழுது அந்த இடத்தில் வைத்து அந்த போக கிண்ணியில் வைத்து நாம் எடுத்து செய்வதன் மூலமாக நமக்கு மீண்டும் மீண்டும் பண வரவு அதிகரித்து கொண்டே இருக்கும். ஸோ இதுதான் இதனுடைய சூட்சமம். ஒரு சிலர் இந்த தேவதையானவள் ஒரு அட்சய பாத்திரம் கொண்டு வந்து தருவதாக கூறுவார்கள். அது இயல்பில் அப்படி கிடையாது. இந்த பாத்திரத்தை நாம் செய்து வைத்து கொண்டு வாங்கி வந்து அதற்கு குங்குமத்தால் நாம் பொட்டிட்டு மலர்களால் அர்ச்சித்து அந்த பாத்திரத்தில் நமக்கு தேவையான நவதானியங்களையும் நெல்மணிகளையும் பொற்காசுகளோ அல்லது வெள்ளி காசுகளோ இவைகளை அதில் வைத்து நாம் தினமும் உணவுக்கு பயன்படுத்தும் போது அந்த நெற்களில் இருந்து நெல்மணிகளை எடுத்து உணவுக்கு பயன்படுத்துவது, இப்படி பயன்படுத்தும் பொழுது நாம் தினமும் 1000 பேருக்கு அன்னதானம் செய்யக்கூடிய அளவிற்கு நமக்கு நெல் விளைச்சல்கள் கிடைக்கும். அதே நேரத்தில் செல்வம் சேரும். ஆக நாம் என்ன தொழில் செய்கிறோமோ அந்த தொழிலுக்கு ஏற்ப நமக்கு வருமானங்கள் கிடைக்கும் என்பது தான் இதனுடைய உண்மையான அர்த்தம். ஆகவே இந்த தேவதையை நீங்கள் மனதார கண்டிப்பாக 100,000 ஒரு ஏற்றினால் கண்டிப்பாக அந்த யக்ஷினியானவள் நம்மளுடன் எப்பொழுதுமே துணை இருந்து நாம் செய்யக்கூடிய செயல்களிலும் அந்த தொழில்களிலும் நமக்கு வருமானத்தை ஈட்டி தருவார்கள். எப்பொழுதும் செல்வ செழிப்பான ஒரு வாழ்வை நமக்கு அளிக்கக்கூடிய ஒரு தேவதையாக இந்த சுரபி யக்ஷினி விளங்கும் என்பதில் ஐயமில்லை. ஆகவே மனமும் வந்து உங்களுடைய மனதை ஊர்நிலைப்படுத்தி இந்த மந்திரத்தை ஜபித்து அந்த தேவதையை நீங்கள் சித்தி செய்து வைத்து கொண்டால் எண்ணற்ற பலன்கள் நீங்கள் பெற இயலும். ஆகவே இதை செய்து பயனடையுங்கள். ஒரு சிலர் உங்களுக்கு சந்தேகம் இருப்பின் தகுந்த குருமார்களிடம் கேட்டு அறிந்து ஒரு குறிப்பிட்ட நாட்களில் இந்த பூஜையை தொடங்கி 48 நாட்களுக்குள் எவ்வித பின்னங்களும் ஏற்படாமல் அதை செய்து முடித்திருந்தால் கண்டிப்பாக நாம் எண்ணிய எண்ணம் போல் நம்முடைய வாழ்வு இனியும் பிரகாசிக்கும். ஆகவே இதை செய்து பயனடைவீர்கள் என்று கூறி மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுகளுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.